பேச போகிற விடயம் என்னவென்றால் போதகர் நிஷான் அவர்கள் இந்த வருடத்தில் அவர் இந்த ஆரம்பத்தில் சொன்னார் நாங்கள் எங்களோட வல்லமையிலும் பலத்திலும் நாங்கள் காரியம் செய்ய போவதில்லை பரிசுத்த தாவியானவரின் ஊடாகவே நாங்கள் கிரியை செய்ய போகிறோம் ஒரு சபையாக எங்களுடைய நோக்கம் பரிசுத்த ஆவியானவரை அதிகமாக காண்பது என்பதே அவருடைய இந்த வருடத்தின் நோக்கமாக காணப்படுகிறது அந்த நோக்கத்துக்கு ஏற்ப அவர் அப்போஸ்தரர் புத்தகத்தின் ஊடாக அவர் எங்களுக்கு போதனைகளை செய்ய தொடங்கினார் இன்று அதை குறித்து நானும் அதே புத்தத்தின் ஊடாக ஒரு கருத்தை உங்கள் முன் வைக்கத்தான் நான் வந்திருக்கிறேன் விசேஷமாக அப்போஸ்தலரின் புத்தகம் என்பது பரிசுத்த ஆவியானவரின் புத்தகம் என்று சொல்ல முடியும் தான் அப்போஸ்தலர் புத்தகத்தை எழுதினார் அவர் லூகா புத்தகத்தை எழுதினது இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது செய்த காரியங்களை கூறுவதற்காக லூகா புத்தகத்தை அவர் எழுதினார் அதேபோல் அப்போஸ்தர் புத்தகத்தை எழுதுவதற்கு காரணம் அவர் பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது விசேஷமாக முதல் சபையை ஸ்தாபித்த பொழுது அவர் செய்த வல்லமையான காரியங்களை குறித்து எங்களுக்கு கூறுவதற்காகவே இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது நீங்க இந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த புத்தகம் மிக அழகாக மிக தெளிவாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம் அப்போஸ்தர் முதலாம் அதிகாரத்தில் முதல் எட்டு வசனங்கள் இந்த புத்தகம் ஏன் எழுதப்பட்டது என்று கூறப்பட்டிருக்கிறது எட்டாவது வசனம் மிக தெளிவாக இந்த புத்தகத்தின் நோக்கத்தை எங்களுக்கு காட்டுகிறது எட்டாவது வசனம் என்ன சொல்லுது வரும் போது நீங்கள் பெலன் அடைந்து யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பர்யந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார் பருஷுத் ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலமடைந்து அடைந்து சாட்சியாளராக மாறி முதல் தொடங்கி அதுக்கு பிறகு யூதா அதுக்கு பிறகு சமேரியா அது பிறகு உலகம் முழுவதும் என் சாட்சியாளராக நீங்கள் மாறப்போ என்பதே இந்த புத்தகத்தின் நோக்கம் இதுதான் இந்த உலகத்துக்கு வந்த பிரதான நோக்கமாக காணப்படுகிறது ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார் அவர் இந்த உலகத்துக்கு வந்தது விசுவாசிகள் ஆகிய எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு சாட்சியாளராக மாற்றுவதற்காக அவர் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார் இந்த புத்தகத்தை அதை மிக தெளிவாக எங்களுக்கு கூறப்படுகிறது சபையை நான் நினைக்கிறேன் இந்த சத்தியத்தை நாங்கள் இன்னும் உணர்ந்து கொள்ளவில்லை இந்த சத்தியத்தை உணர்ந்து கொண்டால் இந்த உலகத்தை மாற்றுவதற்கு பல கா பல வருடங்கள் போவாது இந்த சத்தியத்தை இன்னும் சபை அறிந்து கொள்ளவில்லை பரிசு தாவியானவர் இந்த உலகத்துக்கு வந்த முதலாவது நோக்கம் பிரதான நோக்கம் அவர் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம் ஒரு சாட்சியாளராக மாறும் உங்களை என்னை மாற்றுவதற்கு சில போதகர்களையோ சில அழைக்கப்பட்ட நபர்களை சாட்சியாளராக மாற்றவில்லை முழு சபையும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு நபையும் நபரையும் ஒரு சாட்சியாளராக மாற்றுவதே பரிசுத்த ஆவியானவரின் நோக்கமாக இருக்கிறது ஸோ ஹியர் ஆம் நான் தான் விசுவாசி நான் சாட்சியாளர் ஓகே பரிசுத்த ஆவியானவர் வந்து என்னை நிரப்புறார் ஒரு சாட்சியாளராக மாற்றுவதற்கு எவ்வாறு என்னை அவர் ஒரு சாட்சியாளராக மாற்றுகிறார் என்ற கேள்வி எங்களுக்குள்ள வரலாம் என்னென்று அவர் என்ன சாட்சியாளராக மாற்றுறார் பரிசு தாவியானவர் ரெண்டு பிரதான காரண காரியங்களை எங்கள் வாழ்க்கைக்கு கொடுக்கிறார் உங்களுக்கு தெரியுமா அது ரைட் நீங்கள் புது நியூ டெஸ்ட்மெண்ட் புது ஏற்பாடை நீங்கள் வாசித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும் கலாத்தியார் ஐந்தாம் அதிகாரத்தில் அவள் கொடுக்கிற ஒரு காரியத்தை குறித்து பேசப்படுகிறது அது என்னது என்ன கொடுக்குறார் யாரால் சொல்ல முடியுமா பரிசுத்த ஆவியாளர் எங்களுக்கு கொடுக்குறோ ஒரு காரியம் என்ன கணிகள் அவர் எங்களுக்கு கணிகளை கொடுக்குறார் அவர் எங்களுக்கு ஒரு பக்கத்தால் ஒரு சாட்சியாளர் என்ற விதத்தில் எனக்கு கனிகளை அவர் கொடுக்கிறார் ஒரு பக்கத்தால் அடுத்த பக்கத்தால் அவர் எனக்கு என்ன கொடுக்கிறார் வரங்களை கொடுக்கிறார் ஒன்று குரோந்தியர் வரங்களை கொடுக்கிறார் நான் சாட்சியாளராக இருக்க வேண்டும் என்றால் என் வாழ்க்கையில் கனிகள் இருக்க வேண்டும் என் வாழ்க்கையில் வரங்கள் இருக்க வேண்டும் வரங்களும் கனிகளும் ஒன்றாக இருந்தால் தான் எனக்கு ஒரு ஒரு வல்லமையான சாட்சியாளராக மாற முடியும் ஆவியானவர் உண்மையில் வருகிற பொழுது நீ வல்லமை அடைவாய் என்று கூறுவதற்கு காரணம் உங்களுக்கு வருகிற பொழுது நீங்கள் வரங்களையும் பெறுகிற ஒரு நபராக மாறுகிறீர்கள் என்ன சொல்றேன் ஏன் வரங்கள் சாட்சியாளராக நான் முதல்ல சாட்சியாளர் என்ற யார் சாட்சியாளர் ஒரு நீதிமன்றத்தில் யோசிச்சு பாருங்க யார் சாட்சியாளர் சாட்சியாளர் என்ற நீதிமன்றத்தில் அவர் வந்து தான் கண்ணால் கண்டது உண்மை என்று கூறுவதுதான் சாட்சி நான் சொல்றேன் சரியா ரைட் கண்ணால் கண்டதை உண்மை என்று கூறுவதுதான் சாட்சி அப்படி என்றால் எனக்கு நான் சொல்லுவதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் சொல்லுவது உண்மை என்பதை அதற்கு எனக்கு என்ன வேண்டும் ஐ நீட் கேரக்டர் எனக்கு ஒரு என்னது ஆ குணாதிசயம் இருக்கும் என்னை ஏற்றுக்கொள்ள கூடிய ஒரு நபராய் நான் இருக்க வேண்டும் என்னை ஏற்றுக்கொள்ள நபராய் இல்லாமல் விட்டால் நான் சொல்லும் சாட்சி அவர்கள் போவதில்லை நான் ஏற்றுக்கொள்ள நபராய் மாற்றுவது என்னது கணிகள் பசுத்தாவியாரின் கணிகள் தான் என்னை இயேசுவை போல் மாற்றிக் கொண்டிருக்கிறது மற்றவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபராய் கணிகள் ஒவ்வொரு நாளும் என்னை மாற்றிக் கொண்டிருக்கிறது the witness ஆஃப் காட் பை ஹேவிங் த கேரக்டர் ஆஃப் கிரைஸ்ட் இன் மீ எனக்கு பருசு தாவியானவரின் கணிகள் தேவை இயேசுவைப் போல் மாறுவதற்கு அதனூடாக ஒரு சாட்சியாளராக உலகத்துக்கு அவர்கள் என்னை பார்க்கும் பொழுது இயேசுவை காண்கிறார்கள் என் சாட்சி ஒரு வல்லமையான சாட்சி நான் நான் வந்து வார்த்தைகளால் மாத்திரம் நான் சாட்சி கூறவில்லை என் வாழ்க்கையே ஒரு சாட்சியாக இருக்கிறது நான் செய்யும் காரியங்கள் சாட்சியாக இருக்கிறது என்னுடைய வாழ்க்கை முறை ஒரு சாட்சியாக இருக்கிறது உங்களுக்கு கனிகள் அவசியம் அதே போல் வரங்கள் அடுத்த பக்கத்தால் அவர் கொடுக்கிறார் ஏன் வரங்கள் கொடுக்கிறார் வல்லமை வல்லமை தேவை எனக்கு சாட்சியாளராக மாற நான் ஜபிச்சா அற்புதங்கள் நடக்குவனும் அதுதான் சாட்சி அதுதான் இயேசுவின் காரியங்கள் இன்னொரு வாழ்க்கையில் என்ன நடப்பது என்பதை எனக்கு காணக்கூடியதாக எனக்கு ஆண்டவர் வரங்களை கொடுக்கிறார் அவர் வாழ்க்கையில் உள்ள காரியங்கள் அவர் எவ்வாறான சூழ்நிலையில் சென்று கொண்டிருக்கிறார் அவருக்கு என்ன தேவை எவ்வாறு அவருக்கு நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை தேவனங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார் இவை எல்லாவற்றையும் செய்வதற்கு எங்களுக்கு வரங்கள் தேவை வரங்கள் இருந்தால் தான் இயேசுவின் வல்லமை வாழ்க்கையின் ஊடாக அவர்களுக்கு காண முடியும் ஸோ ஒரு சாட்சியாளர் என்ற விதத்தில் எனக்கு வரங்களும் தேவை கணிகளும் தேவை இஸ் தட்லியா தெளிவாபிலங்குதா ரைட் எனக்கு ஒரு நாள் ஒரு சாட்சியாளராக மாற முடியாது கணிகள் மாத்திரம் வைத்துக்கொண்டு அப்படி இல்லாட்டி வரங்களை மாத்திரம் வைத்துக்கொண்டு சபையில் ரெண்டு குழு இருக்கிறாங்க வருவாங்க சொல்லுவாங்க பாருங்க இவங்களுக்கு வரம் இருக்குது இவங்க இப்படி வல்ல மேலாம் வாழ்கிறாங்க ஆனால் அவங்களோட வாழ்க்கையை பாருங்கள் இப்படி இருக்குது ஆட வாழ்க்கையை பாருங்கள் வாழ்கிற விதம் கணிகள் எங்க என்று சொல்லுவாங்க மற்றவங்க சொல்லுவாங்க இவங்களுக்கு கணிகள் இருக்கிற இவங்க எல்லாம் இவங்க நல்ல வாழ்க்கை வாழ்ந்தா போல இங்க உங்க வல்லமை எங்களுக்கு தேவை ஒரு வல்லமையான சாட்சியாளராக மாறுவதற்கு அதான் பரஷு தாவியாளர் உங்களிடம் வரும் பொழுது நீங்கள் வல்லமை அடைந்து சாட்சியாளராக மாறுகள் என்று கூறுகிற பொழுது அதன் அர்த்தம் உங்கள் கனிகள் உங்கள் வாழ்க்கைக்கு வருகிறது வரங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு வருகிறது விசுவாசிகளே சப் சபையை இந்த காலை நேரத்தில் நான் சொல்வதை நீங்கள் தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு கொடுக்கல் வாங்கல் செய்கிற பொழுது இந்த ரெண்டுக்கும் நீங்கள் மிகவும் வாஞ்சியோடு ஆசைப்பட வேண்டும் இரண்டுக்கும் ரெண்டுக்கும் என் வாழ்க்கையில் இந்த ரெண்டும் எனக்கு இருக்க வேண்டும் என்று ஏனென்றால் அதுதான் என்னை ஒரு வல்லமையான சாட்சியாளராக மாற்றக்கூடியதாக இருக்கிறது அதுக்கு பிறகு நாங்கள் நாங்கள் எடுத்து பார்ப்போம் எவ்வாறு அப்போ புத்தம் எழுதப்பட்டிருக்கிறது என்று அப்போஸ்டர் புத்தம் எழுதப்பட்டிருக்கிறது நான் சொன்னேன் எட்டாம் வசனத்துல சொல்லுகிறார்கள் பர்சு தாவியானவர் உங்களிடத்தில் வருகிற பொழுது நீங்கள் வல்லமையடந்த சாட்சியாளராக முதல்ல யுதா எருசலம் யுதயா அது பிறகு சமரியா அது பிறகு உலகம் முழுவதும் என் சாட்சியாளராக மாறுவீர்கள் முதலாம் அதிகாரத்திலிருந்து ஏழாம் அதிகாரம் வரை நீங்கள் பபோஸ்டர் புத்தகத்தை வாசிச்சா உங்களுக்கு காண முடியும் நற்செய்தி எருசலம் முழுவதும் பரவுவதை எழுதிக்கொள்ளுங்க எழுதிக்கொள்றாங்க ரைட் முதலாம் அதிகாரத்திலிருந்து ஏழாம் அதிகாரம் வரை எருசலம் முழுவதும் நற்செய்தி பரவ தொடங்குகிறது எட்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் சபைக்கு ஒரு உபத்திரம் வருது உபத்திரம் வந்து சபையில் இருக்கிற விசுவாசிகள் எல்லாம் சிதறி போகிறார்கள் எங்கே போகிறார்கள் சிதறி யுதயா சமாரியாவுக்கு போகிறார்கள் அங்கு போய் நற்செய்தியை பரவுகிறார்கள் எட்டுலேருந்து பத்து வரைக்கும் பதினோராம் அதிகாரம் வீட்டு ஜாதியான வீட்டுக்கு போய் நற்செய்தி போகிறது அதற்கு பிறகு பதினோராம் அதிகாரத்திலிருந்து இருபத்தெட்டாம் அதிகாரம் வரை உலகம் முழுவதும் அந்த காலத்திலிருந்து உலகம் முழுவதற்கும் நற்செய்தி பரவி கொண்டு போகிறது பாருங்கள் எவ்வளவு அழகா லூக்கா இந்த புத்தகத்தை ரைட் எட்டாம் வசனத்தில் முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை சொன்ன விஷயத்தை முழு புத்தகத்தையும் அவர் 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 ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது அதாவது ஒழுங்குபடுத்தி இருக்கிறது இந்த எப்படி இந்த நற்செய்தி உலகம் முழு முழுவதும் போவதை வைத்து தான் அவரை அதை ஒழுங்குபடுத்தியிருக்கிறார் அதான் இதில் இருக்கிற மிகவும் அழகான அம்சமாக காணப்படுகிறது ரைட் இந்த புத்தகத்தின் ஹீரோ வந்து அப்போஸ்தலர் அல்ல நான் திரும்பி சொல்லுகிறேன் இந்த புக்கு இந்த பைபிளில் இருக்கிற புத்தகங்களுக்கு பெயர் கொடுத்தது வந்து நாங்கள் தான் பேர் கொடுத்தது மனுஷர்கள் தான் பேர் கொடுத்தது பரிசுத்த ஆவியானவர் பேர் கொடுக்கல ரைட் இங்கிலீஷில் இந்த புக்குக்கு சொல்றது புக் ஆஃப் எக்ஸ் எக்ஸ்ண்டா அதோடய அர்த்தம் வந்து கிரியைகள் தமிழில் இது அப்போஸ்தலர் என்று நாங்கள் சொல்கிறோம் ரைட் ஆனால் இதில் உண்மையான இந்த புத்தகத்தோட நோக்கம் வந்து பரிசுத்த ஆவி எவ்வாறு சபையை கட்டியெழுப்புகிறார் அதுதான் நோக்கம் வேறு யாரும் இதில் ஹீரோஸ் இல்லை இல்லை இருக்கிற ஒரே ஒரு ஹீரோ வந்து பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான் ரைட் வேறு ஒருவருமே இல்லை ரைட் நீங்கள் இந்த புத்தகத்தை வாசி பார்த்தீங்களா தொடர்ந்து இந்த புத்தகத்தில் ஒரு நபரை கூட அவர்கிட்ட முழு வாழ்க்கையும் எங்களுக்கு வாசிக்க முடியாது அவர் என்று கூட எங்களுக்கு சரியான ஒரு பின்னணி கொடுக்கப்பட்டில்லை ஏனெண்டா அது முக்கியமான காரியம் இல்லை முக்கியமான காரியம் என்ன பரிசுத்த ஆவியார் என்ன செய்கிறார் சபையில் தொடர்ந்து நீங்க பாப்பீங்க இந்த புத்தத்தை வாச்சு கொண்டு போவக்குள்ள பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலன் ஊடாக நாம் இதை செய்தோம் என்னது நீங்கள் பார்ப்பீங்க புத்தகத்துல தொடர்ந்து நீங்க காண்ற விஷயம் அது என்னண்டா பரிசுத்த ஆவியானவர் தான் சபை வளர்ச்சியை செய்து கொண்டு போற பரிசுத்த ஆவியானவர் தான் அவர்களுக்கு தேவையான உபதேசங்களை திட்டங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார் அதான் இந்த இது இந்த புத்தகத்தில் இருக்கிற மிகவும் அழகான விஷயம் இனி இந்த அப்போஸ்தர் புத்தகம் எங்களுக்கு மிகவும் முக்கியமான புத்தகமாக இருக்குது ஏனென்றால் இங்க தான் முதலாவது சபை உருவாகின இடம் அப்போஸ்தர் புத்தகத்தில் தான் முதல் சபை ஆதி சபை உருவாகின இடம் அந்த ஆதி சபை எவ்வாறு செயல்பட்டது என்பதை குறித்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அறிவு இருக்க வேண்டும் ரைட் ஹவு டிட் த ஃபஸ்ட் சர்ச் ஒர்க் எப்படி முதல் சபை அவர்கள் கிரியை செய்தார்கள் என்பதை குறித்து எங்களுக்கு ஒரு நல்ல அறிவு இருக்கும் அந்த அறிவு எங்களுக்கு இல்லாட்டி இன்றைக்கு நாங்கள் செய்கிற சபை வந்து அந்த தேவனின் திட்டத்தின்படி உருவாக்கப்பட்ட சபையா இல்லையாண்டு கூட எங்களுக்கு தெரியாது இந்த காலை நேரத்தில் நான் கொடுத்த தலைப்பு என்னவென்றால் தேவனை மகிமைப்படுத்தும் ஒரு சபை நாம் எவ்வாறு அந்த சபையில் இருக்க வேண்டிய குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்து தான் நான் பேச போகிறேன் தேவை தேவனை மகிமைப்படுத்தும் சபையில் இருக்க வேண்டிய குணாதிசயங்கள் ரைட் ஏழு ஏழு உங்களுக்கு கொடுக்க அந்த இந்த எடுக்கப்பட்ட குணாதிசயங்களாக இருக்கிறது விசேஷமாக அப்போஸ்தர் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனத்திலிருந்து ஏழாம் வசனம் வரை வாசித்தால் இந்த ஏழு குணாதிசயங்களும் இந்த வசனத்தில் இந்த வசனங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் முதலில் அந்த வசனங்களை வாசிப்போம் அவர்கள் அப்போஸ்தருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்கதலிலும் ஜபம் பண்ணதலிலும் எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று அப்போஸ்தலர்களாலே அணை அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையான அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள் அவர்கள் ஒருமணப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே தினமும் தரைத்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கவிடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அணுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் இதுதான் நான் நிற்கிறேன் ஒரு சபை எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற ஃபோர்யூலா அது என்ன என்ன மாதிரியான அம்சங்கள் ஒரு ஆதி சபையில் இருக்க வேண்டும் என்ற அம்சங்கள் எல்லாமே இந்த வசனங்கள் மூன்று வசனங்கள்ல விசேஷமாக சாரி நான் ஐந்து வசனங்கள் இது எல்லாமே அடங்கப்பட்டிருக்கிறது ரைட் அதில் நான் ஏழு காரியங்கள் காட்டப் காட்டப்போகிறேன் மிக விரைவாக முதலாவது தேவனின் மகிமைப்படுத்தும் ஒரு சபையில் இருக்க வேண்டிய முதலாவது அம்சம் முதலாவது குணாதிசயம் என்னவென்றால் தேவ வசனத்தின் அடிப்படையில் அது கட்டப்பட்டுள்ள ஒரு சபையாக இருக்க வேண்டும் தேவ வசனத்தில் அடிப்படையில் கட்டப்பட்ட ஒரு சபையாக இருக்க வேண்டும் நீங்க பார்க்கிறீர்கள் இந்த வசனம் தொடங்கக்குள்ளே கூறப்படுகிற காரியம் என்னவென்றால் அவர்கள் அப்போஸ்டருடைய உபதேசத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் உபதேசம் இன்னும் மூன்று காரியங்கள்ல கூறப்படுகிற அந்த மூன்று காரியங்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்லி தர்றேன் ஆனால் இந்த நேரத்தில் நாங்கள் பார்க்குற முக்கிய முதலாவது காரியம் என்னவென்றால் அவர்கள் அப்போஸ்டருடைய உபதேசத்தில் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று கூறப்படுகிறது இன்னொரு பைபிள் இன்டர்பிரிட்டேஷன் இன்டர்பிரிட்டேஷன் தமிழ் இன்டர்பிரிட்டேஷன் இவ்வாறு கூறுகிறார்கள் அவர்கள் தங்களை கற்பனைக்கு அர்ப்பணித்தார்கள் என்று கூறுகிறார்கள் ஐ லைக் தட் தட்ஷன் அர்ப்பணித்தார்கள் அவர்கள் அர்ப்பணித்தார்கள் அதுதான் சரியான இங்கிலீஷ் பைபிளில் அவர்கள் அப்போஸ்தலருடைய கற்பனைக்கு தங்களை அர்ப்பணித்தார்கள் அர்ப்பணித்தார்கள் யார் அர்ப்பணித்தார்கள் விசுவாசிகள் தங்களை அர்ப்பணித்தார்கள் என்று கூறப்படுகிறது ரைட் வேத வசனத்தை கற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தங்களை அர்ப்பணித்தார்கள் என்று கூறப்படுகிறது ரைட் இது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் நான் நான் விசுவாசிக்கிறேன் நாங்கள் வந்து ஒரு சபை என்ற விதத்தில் எங்களுக்கு வேத வசனத்தை கற்பிக்க முடியும் ஆனால் அதை கற்றுக்கொள்ளுகிற கற்றுக்கொள்ளுகிறது உங்கள் கையில தான் இருக்கிறது அதாவது நீங்கள் கற்றுக்கொள்வது உங்களுடைய விருப்பம் உங்களுடைய தேவையை பொறுத்து தான் இருக்கிறது ஆனால் இந்த இடத்தில் கூறப்படுகிற காரியம் என்னவென்றால் அவர்கள் அந்த அந்த விசுவாசிகள் மத்தியில் ஒரு அர்ப்பணிப்பு இருந்தது தேவ வசனத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இது ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது உங்களுக்குள் என்று நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி ஒரு சபைக்கு நான் வருகிற ஒரு நபர் என்ற விதத்தில் என் இருதயத்தில் ஒரு அர்ப்பணிப்பு இருக்கிறதா தேவ வசனத்தை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எனக்குள் ஒரு ஆசை இருக்கிறதா ஒரு தேவை இருக்கிறதா நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இந்த இடத்துக்கு வருகிற பொழுது நான் ஞாயிறு பாடசாலைகளுக்கு செல்கிற பொழுது நான் போவது எதற்காக நான் போவது தேவ வசனத்தை எனக்கு இன்னும் ஆழமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இல்லையா இல்லாவற்றால் இது இன்னுமோ ஒரு காரியம் இதை செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்று நான் செய்து கொண்டிருக்கிறேனா என்ற கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டும் ஏனென்றால் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் எதையும் செய்வார்கள் தேவ வசனத்தை கேட்பதற்காக எனக்கு இன்னும் நினைவு வருகிறது ஒரு 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 மிஷனரி ஒரு சொன்னார் அவர் சொன்ன கதை இதுதான் அவர் சொன்னார் தான் வந்து இந்த ஒரு மூடப்பட்ட ஒரு கண்ட்ரி அப்படி இல்லாட்டி நற்செய்தி கொண்டு செல்ல முடியாத ஒரு நாட்டுக்கு தான் போய் அது நற்செய்தி அதை வேத அதாவது தேவ வசனத்தை படிப்பிக்கிற பொழுது நபர்கள் வந்து எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து அவங்க நடந்து சைக்கிளில் அவங்க எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வருவாங்க சில நேரம் ஒரு நாள் ரெண்டு நாள் பயணம் இந்த வேத வசனத்தை படிப்பிச்சு படித்து படித்துக்கொள்வதுக்கு அவங்க வந்து ஒரு காம்பரேல காமரைக்குள்ளே வந்து அவங்க எல்லாரும் உட்கார்ந்து கொண்டு அவங்க செய்கிற விஷயம் என்னென்ன இவர் படிப்பிக்கக்குள்ளே அவங்க வந்து இவர்கிட்ட முகத்தை ஒரு நாளும் பார்க்க மாட்டாங்க அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏன் எந்த முகத்தை பார்க்குறாங்க எந்த நேரம் அவங்க ஒரு தாளை பார்த்து வச்சு எழுதிட்டுருக்கிறாங்க அவர் சொல்கிற எல்லா வசனம் ஒரு வசனத்தையும் விடாமல் எழுதிட்டுருக்காங்க எழுதி 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 அவருக்கு சரியான அவர் நச்சார் நான் படிப்பிக்கிற விதத்தில் ஏதோ ஒரு பிழை இருக்குது அதான் இவங்க வந்து நான் சொல் எந்த முகத்தை கூட பார்க்காம படிப்பிக்கிறலாம் இல்லாமல் சில ஏழு மணத்தியாலம் எட்டு மணத்தியாலம் அவங்களோட தேவ வசனத்தை அவர்களுக்கு படிப்பிக்கிறார்கள் ஆனால் ஏழு எட்டு மணத்தியாலம் அவர்கள் தலையை கீழே குனிந்து கொண்டு ஒவ்வொரு வசனமாக கைவிடாமல் எழுதி கொண்டிருக்கார் ஒரு நாள் அவர் வந்து அவர் ஒரு ஒரு போய் கேட்டார் ஏன் நீங்கள் நான் நான் கற்பிக்கிற பொழுது தலையை தூக்காமல் கீழே பார்த்து இப்படி எழுதி கொண்டிருக்கிறீங்கள் ஒரு ஒரு கதைக்கிறீங்கள் இல்லை ஒரு கேள்வியை கேட்குறீங்களே என்ன காரணம்னு கேட்டார் அப்போ அவர் சொன்னார் பொதுகிறே நீங்கள் படிப்பிக்கிற காரியங்கள் நாங்கள் ஒரு நாளும் கேட்டில்லை நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு புது விஷயங்களாக இருக்குது அது மாத்திரம் இல்லை இந்த நீங்கள் படிப்பிக்கிற விஷயங்களை எங்கட கிராமத்துக்கு கொண்டு போய் எங்கட மொழியில் அதை மொழிபெயர்த்து அதை எங்களுடைய விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுப்பது எங்களுடைய பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பாக இருக்கிறது அது ஒரு பெரிய பொறுப்பாக இருக்கிறது அந்த பொறுப்பை நாங்கள் செய்ய வேண்டும் அதற்காக தான் நீங்கள் சொல்லுகிற ஒரு வசனத்தையும் விடாமல் நாங்கள் இதில் எழுதி கொண்டிருப்பதற்கு காரணம் நாங்கள் அதை மறக்காமல் அதை எழுதி அதை நாங்கள் மொழிபெயர்த்து எங்கள் மக்கள் மத்தியில் நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் இது எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது என்று அந்த நபர் சொன்னார் அந்த போதர் அப்பொழுது வியப்படைந்தார் வியப்படைந்தார் இது அர்ப்பணிப்பு சபை இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு இருக்கப்படிய தாண்டிக்கு சீனா மாதிரி இடங்கள்ல சபைகள் ஆயிரக்கணக்காக வளர்ந்து கொண்டு போகுது ஒவ்வொரு நாளும் அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸ் அப்படி காரணம் தேவ வசனத்துக்கு அவர்களுக்கு இருக்கிற வசனத்துக்கு அவர்களுக்கு இருக்கிற ஆசை இன்று நாங்கள் சபை என்ற விதத்தில் மீண்டும் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் ஸ்கிரீன் இருக்குது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு எனக்குள் இருக்கிறதா என்று வேத வசனத்தை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் தேவனுடைய வசனத்தை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் இன்னும் ஆழமாக அந்த வசனத்தை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அர்ப்பணிப்பு என எனக்குள் கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டும் பிகாஸ் தி ஃபர்ஸ்ட் சர்ச் முதலாவது சபை அவர்கள் தங்களை அர்ப்பணித்தார்கள் அப்போ சிலருடைய உபதேசங்கள் கற்பனைகள் அதை படித்துக் கொள்வதற்காக தங்களை அர்ப்பணித்தார்கள் அடுத்த பக்கத்தை நாங்கள் பார்ப்போம் ஒன்று திமுத்தி நாலு பதிமூன்று வாசிப்போம் நான் வரும் அளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு இது யாருக்கு சொல்லப்படுது பாவல் யாருக்கு சொல்கிறார் திமேத்த திமத்திக்கு சொல்கிறார் திமத்திக்கு சொல்றார் அவர் வந்து ஒரு இளம் போதகர் இப்போதான் அவரோட ஊழியத்தை அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார் அவர் ஆண்டோட வசனத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் அவருக்கு சொல்றார் என்னவென்றால் நான் வரும் வள வளவு வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் நீ ரைட் இன்னொரு டிரான்ஸ்லேஷன் நான் பாவிக்கிற இன்னொரு தமிழ் டிரான்ஸ்லேஷன் சொல்லுது நான் வரும் வரைக்கும் நீ திருச்சபையில் வேத வசனங்கள் வாசிப்பதிலும் பிரசங்கம் செய்வதிலும் கற்பிப்பதிலும் உன் கவனத்தை ஈடுபடுத்து ஐ லைக் தட் தட்ஷன் உன் கவனத்தை ஈடுபடுத்து இது வந்து எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது வேத வசனத்தை கற்றுக் கொடுப்பவர்கள் வேத வசனத்தை உபதேசிப்பவர்களுக்கு சொல்லப்படுகிற விஷயம் ஒரு பக்கத்தால் நாங்கள் பார்க்குறோம் கற்றுக் கொள்கிறவர்களுக்கு ஒரு உபதேசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது கற்பிப்பவர்களுக்கு இதில் ஒரு உபதேசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது கற்பிப்பவர்களுக்கு கொடுக்குற உபதேசம் என்ன நாங்கள் நாங்கள் வந்து அந்த வேத வசனத்தை நாங்கள் திருச்சபையில் வேத வசனம் வாசிப்பதிலும் பிரசங்கம் செய்வதிலும் கற்பிப்பதிலும் எங்களுடைய கவனத்தை நாங்கள் செலுத்த வேண்டும் எங்களுடைய கவனத்தை நாங்கள் செலுத்த வேண்டும் அது அது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகிறது அதற்கு பிறகு உங்களுக்கு பார்க்கலாம் அப்போசர் நான் நினைக்கிறேன் நாலாம் சாரி ஆறாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம் நாலாம் வசனத்தில் அப்போசர்கள் சொல்றார்கள் எங்களுடைய முக்கியமான வேலை வேத வசனத்தை கற்பிப்பதும் ஜபம் மாத்திரம்தான் அதற்கு தான் எங்களுடைய முழு அவதானத்தை நாங்கள் செலுத்துகிறோம் வேற ஒன்றுக்கும் இல்லை விளங்குதான் அதனால தலைவர்கள் என்ற விதத்தில் வேத வாசனத்தை கற்றுக் கொடுக்கிறவர்கள் என்ற விதத்தில் எங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது வேத வாசனத்தை ஆழமாக கற்றுக்கொள்வது வேத வசனத்தை உங்களுக்கு படிப்பிக்கிறது இது ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு பக்கத்துக்கு மாத்திரம் இருக்கிற ஒரு அர்ப்பணிப்பு இல்லை இது ரெண்டு பக்கம் இருக்கிற ஒரு அர்ப்பணிப்பாக காணப்படுகிறது நீங்கள் கற்றுக்கொள்ளுவதற்கு அர்ப்பணிப்பு உங்களுக்கு இருக்க வேணும் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கான ஒரு அர்ப்பணிப்பு எங்கே இருக்கணும் அதுக்கு வேத வாசனத்தை நாங்கள் ஆழமாக வேத வசனத்தை நாங்கள் தினம் தோறும் நாங்கள் வேத வசனத்தை படிப்பது மிகவும் முக்கியமாக இருக்கிறது இது ரெண்டு பகுதியும் நான் காண்கிறேன் காணக்கூடியதாக இருக்கிறது சபையில் வசனம் வாசிக்கப்படாவிட்டால் பிரசங்கம் செய்யாவிட்டால் கற்பிக்காவிட்டால் வேறு எங்கு விசுவாசிகளுக்கு தேவ வசனத்தை கேட்க முடியும் விசுவாசிகள் தேவ வசனத்தை சரியாக ஆழமாக அறிந்திருக்காவிட்டால் எப்படி அவர்கள் சரியான தீர்மானங்கள் வேத வாசனத்தின் ஊடாக அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் நீதிமொழிகள் ஒரு இடத்துல சொல்லப்படுகிறது மக்கள் அழிவதற்கு காரணம் அவர்கள் அறிவு ஞானம் இல்லாதபடியினால் அது உண்மை ஏனென்றால் தேவ வசனத்தின் ஞானம் உங்களுக்கு இல்லாட்டி நீங்கள் புள்ளியான தீர்மானம் எடுப்பீங்க புள்ளியான தீர்மானம் எடுத்தால் நீங்கள் அழிந்து போவீர்கள் எங்களுக்கு கட்டாயம் எங்களுக்கு தேவை வேத வசனத்தை குறித்து நாங்கள் நல்ல ஒரு அறிவு எங்களுக்கு இருக்கோம் நாம் சபைக்கு வருவது பொழுதுபோக்குக்காக அல்ல நாம் சபைக்கு வருவது தேவ வசனத்தை கற்றுக்கொள்வது வி கம் டு சர்ச் நாங்கள் சர்ச்சுக்கு வாரது பொழுதுபோக்கை ஆக இல்லை நாங்கள் இந்த சர்ச்சுக்கு வாரது தேவ வசனத்தை கற்றுக்கொள்வது சபையில் வாரது காரணமே அதுதான் நீங்கள் வேத வசனத்தை கேட்கக்குள்ள பரிசுத்த பரிசு அதில் உங்களோடு ஈடுபட்டிருக்கிறார் அவர் என்ன செய்கிறார் நீங்கள் வேத வசனம் ஒவ்வொரு தரம் கேட்கின்ற பொழுது உங்கள் இருதயத்தை நீங்கள் திறந்து வேத வசனத்துக்கு செவி கொடுக்கிற பொழுது பரிசுத்த ஆவியான இந்த வசனத்தை உங்கள் உங்கள் இருதயத்தில் அவர் பதித்து வைக்கிறார் அதை பதித்து வைக்கிறார் அந்த பதித்து வைக்கப்பட்ட வசனம் உங்களுக்கு தேவையான நேரத்தில் உங்கள் கிரியையில் உங்கள் சிந்தனையில் உங்கள் அதே மாதிரி கதைக்கிற நேரங்களில் உங்களை மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அந்த வசனம் உங்களுக்குள் இருந்து வெளியே வருகிறது உங்களோடு செயல்படுகிறார் இல்லாட்டி உங்களுக்கு அந்த வேத வசனத்தை கற்று பிரயோசனம் இல்லை தாவியானவர் உங்களுக்குள் இருந்து அந்த வசனத்தை எடுத்து உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு மாற்றங்களை கொண்டு வர வேண்டுமோ அந்த மாற்றங்களை அவர் தினம் தோறும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் ஸோ எவ்ரி டைம் யூ ஹியர் வேர்ட் யூ ஆர் பியூரிஃபைடு அதான் இயேசு சொன்னார் பேருக்கு ஒவ்வொரு தரம் நீங்கள் தேவ வசனத்தை கேட்கிற பொழுது நீங்கள் வந்து பரிசுத்தமான்களாக மாறுகிறீர்கள் பேதர் உங்களுக்கு நினைவு இருக்கிறதா தேவன் காலை கழுவ போகிற பொழுது இயேசு அவன் சொல்லுகிறான் என் காலை கழுவ வேண்டாம் நான் உங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னான் அப்பொழுது இயேசு என்ன சொன்னார் உன் காலை கழுவாவிட்டால் நீ எனக்கு எனக்கு எனக்குள் உனக்கு இடம் இல்லை அப்பா என்ன சொல்றான் அப்படி இயேசுவே என் முழு உடம்பையும் கழுவுங்க அப்ப இயேசு என்ன சொன்னார் உங்கள் முடு உலம்பையும் கழுவ தேவையில்லை நீ பரிசுத்தமாக இருக்கிற அந்த கால் மட்டும்தான் நான் கழுவோம் ஏன் தேவ வசனத்தை தினந்தோறும் கேட்குற ஒரு நபர் தேவ வசனத்தை தினந்தோறும் கேட்குற ஒரு நபர் ஒரு பரிசுத்தமான நபர் ரைட் ஆனால் நாங்கள் உலகத்துக்கு வெளியே போயக்குள்ள என் காலில் நான் செருப்பு போடாமல் போனால் என் காலில் கொஞ்சம் ஊத்தப்பட்டுடும் நான் திரும்பி விற்க வரைக்குள்ள என் காலில் தான் ஊத்த இருக்குது உலகத்துல நாங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பி போயக்குள்ள எங்களுக்கு சில விதங்களில் எங்களோட வாழ்க்கையில பாவங்கள் வரலாம் ஆனால் திரும்பி வீட்டை வாழ்ந்து அந்த பாவங்களை நான் ஆண்டோருக்கு முன்னால் கல்வி கொள்ளலாம் பட் உட முடு உலம்பும் தான் இருக்கிறது அதுதான் இயேசு அவ்வாறு சொன்னதுக்கு காரணம் ரைட் சோ இந்த காலை நேரத்தில் தேவ வசனத்துக்கு கற்றுக் கொடுப்பது கற்று கற்று கொள்ளுவதையிலும் கற்றுக் கொடுப்பதிலும் நாங்கள் முதலாவது காரியமாய் அதைத்தான் நான் காணுகிறேன் அதாவது ஒரு வல்லமையான சபை தேவ மகிமை ஆன ஒரு சபையை உருவாக்குவதற்கு முதலாவது எங்களுக்கு தேவையான காரியம் வந்து தேவ வசனத்தின் அடிப்படையில் கட்டப்பட்டுள்ள சபையாக இருக்கணும் ரெண்டாவது காரணம் தான் அது வந்து ஒரு நண்பத்துவமான சபையாக இருக்க வேண்டும் ஒரு நண்பத்துவமான சபை ரைட் அப்போஸர் ரெண்டு நாற்பத்தி ரெண்டில் அதே வசனம் நான் இப்பொழுது கூறிய வசனம் தான் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் அப்போஸ்டருடைய உபதேசத்தில் தரித்திருந்தார்கள் ஒரு காரியம் அவர்கள்

இரண்டாவது நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க வேண்டிய இன்னொரு காரியம் இருக்கிறது வேத வசனத்தை கேட்பதற்கு மாத்திரம் எங்களை அர்ப்பணித்து பார்த்தாது இரண்டாவது நாங்கள் விசேஷமாக ஒரு சபையில் ஐக்கியம் நண்பத்துவமான ஒரு சபையாக இருப்பதற்கு ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுப்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது அவர்கள் தங்களை வேத வசனத்தை கற்றுக்கொள்ள அர்ப்பணித்தார்கள் அதேபோல் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் இருக்கும் உறவை வளர்த்து கொள்ளவும் அவர்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள் அவர்கள் சபை ஆராதனைக்கு மட்டும் வந்து ஆராதனை முடிஞ்ச உடனே ஓடுறாக்கள் அல்ல அவர்கள் ஒருவரோடு ஒருவர் சம்பாசனம் செய்தார்கள் இவர் யார் இவர் இவரை இவரை கொட்டி தெரிஞ்சு கொள்ளணும் இவர் ஒரு புதிய நபர் இவரை நான் கதைச்சதில் எதுக்கும்போதில் இவரை அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அது அது ஒரு அர்ப்பணிப்பு அதுக்கு அந்த சபை வளர்ச்சிக்கு தேவையான ஒரு மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது நாம் ஒருவரோடு ஒருவர் சம்பாஷணம் செய்து எங்கள் உறவுகளை கட்டியெழுப்புவது அவர்கள் உறவுகளை கட்டி எழுப்பினார்கள் ரெண்டு நாங்கள் வாசி பார்ப்போம் நாற்பத்தி ஆறாம் வசனம் அப்போ சார் ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனம் அவர்கள் ஒருமணப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரைத்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி ரைட் இன்னொரு வருஷன்ல நான் அதே வாசிக்கிறேன் அவர்கள் நாளும் அவர்கள் ஆலயத்தின் முற்றத்தில் ஒன்று கூடி சந்தித்தார்கள் அவர்கள் தங்களுடைய வீட்டில் அப்பம் பிட்டார்கள் அவர்கள் நேர்மையான இருதயத்தோடு சந்தோஷமாக ஒன்றாக சாப்பிட்டார்கள் தேவாலயத்தின் முத்தத்தில் ஒன்று கூடினார்கள் எனக்கு அது சரியான ஆசை ரைட் சப அதாவது படிப்பிக்கிற நேரம் முடிஞ்ச பிறகு அவர்கள் ஓடவில்லை அவர்கள் தேவாலயத்தின் முற்றத்துக்கு சென்று அவர்கள் ஒன்று கூடி சம்பாஷணம் செய்தார்கள் ஐக்கியத்தை வளர்த்தார்கள் அப்பம் பிட்டார்கள் வீடு வீடாக சென்று ஒன்று கூடினார்கள் சாப்பிட்டார்கள் அவர்கள் அந்த விசுவாசிகளின் மத்தியில் ஒரு பெரிய ஒரு ஐக்கியத்தை ஒரு நெருக்கமான தொடர்பை அவர்களுக்கு ஏற்றுக் கொற்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருந்தது முக்கியமான விஷயமாக இருக்கிறது அதே போல் நான் உங்களுக்கு எபிரேயர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் இருக்க நான் கொடுக்கல அந்த புதிய வசனங்களேஷன் வாசிக்கிறேன் அத்துடன் நாம் அன்பாய் இருத்தலிலும் நற்செய்திகளை நற்செயல்களை செய்வதிலும் எப்படி ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தலாம் என்பதை பற்றி சிந்திப்போம் சிலர் ஒன்றை கூடி வருவதை கைவிட்டிருக்கிறார்கள் சிலர் ஒன்று கூடி வருவதை கைவிட்டிருக்கிறார்கள் நாமோ அந்த பழக்கத்தை கைவிடாதிருக்க முயற்சிப்போம் ஒன்று கூடுவதை கைவிட வேண்டாம் என்று கூறப்படுகிறது கர்த்தருடைய நாள் நெருங்கி வருவதை காண்கிறோம் ஆகையால் நாம் ஒருவரை ஒருவர் இன்னும் அதிகமாக ஊக்குவிப்போம் என்று அந்த வசனம் கூறுகிறது ஒன்று கூடி ஒருவரை ஒருவரை உற்சாகப்படுத்தி கட்டி எழுப்புவது எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது அது வந்து அந்த அர்ப்பணிப்பு எங்களுக்குள் இருக்க வேண்டும் நீங்கள் சொல்லலாம் அப்படி அப்படியாண்டா இந்த சபை பெரிய சபை எத்தனையோ பேர் இங்கே இருக்காங்க எல்லோரோட எப்படி நான் உறவை கட்டி எழுப்புறது கடினம் ஆனால் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களோட பகுதியில் உங்களோட உங்களுக்கு ஏரியா அழைக்கக்குள்ள ஒரு ஒரு ஐக்கியத்துக்கு அழைக்கக்குள்ள நீங்க வந்து கட்டாயம் அதுல கலந்து கொள்ளலாம் அவங்களோட கலந்து கொண்டு அவங்கள அந்த பகுதியில் இருக்கிற ஆக்கள் வேறு யார் இருக்கிறாங்க அவங்களோட சேர்ந்து அவங்களோட அந்த ஐக்கியத்துல அந்த அவங்களோட இருக்கிற உறவை நீங்க கட்டி எழுப்பலாம் நான் ஐக்கியத்துக்கே போகமாட்டேன் இது என்ன ஒவ்வொரு நாளும் ஐக்கியம் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தேன்டா எங்களுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு முக்கிய விஷயம் ஒரு ஆதிசபையை உருவாக்குவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை அது மாத்திரமல்ல ஆதிசபையில் இருந்த ஒரு முக்கியமான அம்சம் குணாதிசயத்தை நாங்கள் விட்டுவிடுகிறோம் அந்த குணாதிசயம் எங்களுக்குள் இல்லாட்டி ஆதிசபை எவ்வாறு வல்லமையாக பிரயோகிக்கப்பட்டதோ அவ்வாறு எங்களை பிரயோகிக்க முடியாமல் ஆண்டவருக்கு போய்விடும் நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா திஸ் இஸ் நாட் ஈஸி மேட்டர் இது இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஐக்கியம் என்பது எங்கள் சபையில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சமாக காணப்படுகிறது சபை வல்லமையாக ஆண்டவருக்கு பயன்படுத்துவதற்கு அதனால் நாங்கள் ஒன்று கூட வேண்டும் அது மிகவும் முக்கியம் மூன்றாவது விஷயம் ரைட் முதலாவது தேவனை மயப்படுத்தும் சபை முதலாவது வந்து தேவ வசனத்தை அடிப்படையில் கட்டுப்பட்டுள்ள சபை இரண்டாவது ஒரு நண்பத்துவமான சபை மூன்றாவது இதை எவ்வளவு கதைச்சாலும் பத்தாது ஜெபத்தில் நமஸ்காரத்திலும் புத்துணர்ச்சி அடைக்கப்பட்ட ஒரு சபை ஜபத்தில் நமஸ்காரத்திலும் அடைக்கப்பட்ட சபை இதுல கூறப்படுகிற ஜபம் வந்து தனியாக நீங்க வீட்டில் செய்கிற ஜபம் அல்ல அது கட்டாயம் ஒரு கிறிஸ்தவ விதத்துல நீங்க செய்ய வேண்டும் இதில் கூறப்படுகிற ஜபம் ஒன்று கூடி சபையாக நாங்கள் செய்கிற ஜபம் அப்போ சார் நாங்கள் ரெண்டு நாற்பத்தி ரெண்டுல திரும்பி நாங்கள் பார்க்குற ஒரு விஷயம் என்னவென்றால் அவர்கள் ஜெபம் பண்ணுதலில் உறுதியாக தரைத்திருந்தார்கள் கடைசி காரம் வந்து அந்த அந்த லிஸ்ட்ல நாலு காரியங்கள் இது நாலாவது காரியமாக கட ஜெபத்தில் அவர் தங்களை அர்ப்பணித்திருந்தார்கள் ரைட் ஜெபத்துக்கு அவர்கள் தங்களை அர்ப்பணித்திருந்தார்கள் அவர்கள் அப்போஸ்டருடைய இந்த இன்னொரு வேஷன் சொல்லுது மன்றாடுதலுக்கு தங்களை அர்ப்பணித்தார்கள் மன்றாடுதல் ஜெபித்தல் தங்களை அர்ப்பணித்தார்கள் வேதவசனம் துக்கு தங்களை அர்ப்பணித்தார்கள் ஐக்கியத்துக்கு தங்களை அர்ப்பணித்தார்கள் மூன்றாவது தங்களை அர்ப்பணித்தார்கள் ஜபத்துக்கு அவர்கள் தங்களை அர்ப்பணித்தார்கள் ஒன்று கூடி ஜபிப்பதே ஆதிசபையில் காணப்பட்ட ஒரு முக்கிய குணாதிசயம் ஜபமாக காணப்படுகிறது சபை உருவாகிறதே ஜபத்தில் இரண்டாம் அதிகாரம் நூத்தி இருபது பேர் என்ன செஞ்சு கொண்டிருந்தாங்க மேல் மாடியில் வந்ததே அவர்கள் ஜபித்துக் கொண்டிருக்கும் பொழுது சபை அது ஒன்று கூடி நாங்கள் சபி ஜபித்துக் கொண்டிருக்கும் அப்படி என்றால் நாங்கள் ஒன்று கூடி ஜபிப்பதில் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வாசனத்தில் கூறப்படுது பேதும் ஜப வேலைக்காக அவர்கள் ஒன்பது மணி அதாவது மூன்று மணி பகல் பின்னர மூன்று மணிக்கு அவர்கள் தேவாலயத்துக்கு சென்று கொண்டிருக்கிற பொழுதுதான் அவர்கள் ஒரு அற்புதத்தை செய்தார்கள் என்னத்துக்கு அவங்க ஆதி சபை மூன்று தடவை ஒரு நாளைக்கு ஜபம் செஞ்சது காலையில் ஒரு ஜபம் பகல் மூன்று மணிக்கு ஒரு ஜபம் இரவு ஆறு மணிக்கு இன்னொரு ஜபம் அது அவர்களுடைய பழக்கமாகிறது ஒன்று கூடி அவர்கள் ஜபிப்பது ஒரு அவருடைய நடத்தை அதுதான் அவருடைய லைஃப் ஸ்டைல் அதுதான் அவருடைய வாழ்க்கை நடத்தையாக வாழ்க்கை முறையாக இருந்தது அவர் ஒன்று கூடி திடமும் ஜபிப்பவர்களாக இருந்தார்கள் அப்போஸர் ஆறாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் நான் முதலும் கூறியது போல் அப்போஸர் கூறுகிறார்கள் நீங்கள் ஜெபம் பண்ணுதலும் தேவ வசனத்தை போதிக்கிறது ஊழியத்தை இடைவிடாமல் நாங்கள் தரைத்திருப்போம் என்றார்கள் நாங்கள் செய்ய போற ரெண்டு முக்கிய விஷயங்கள் வந்து ஒன்று வந்து தேவ வசனத்தை கற்றுக் கொடுத்தல் அன்று அடுத்தது வந்து நாங்கள் ஜெபிப்பதற்கு ஒரு தலைமைத்துவமாக நாங்கள் அது அதுதான் எங்களுடைய முக்கிய விஷயம் என்று அவங்க கூறுகிறார்கள் நான் உங்களுக்கு காட்டுகிறேன் அப்போஸர் புத்தகத்தில் ஜெபம் பண்ணிடங்கள் ரைட் ஏழுமண்டா நோட் பண்ணுறேன் நோட் பண்ணிக்கொள்ளுங்க ஒன்று இருபத்தி நாலு அப்போ இருபத்தி நாலு தலைவர்களை தேர்ந்து கொள்ள முதல் அவர்கள் ஜபித்தார்கள் அப்போ சபைக்கு உபத்திரங்களின் துணிவோடு ஊழியத்தை செய்வதற்காக ஜபித்தார்கள் அப்போஸர் ஆறு ஆறு தலைமைத்துவத்தை தேர்ந்து கொள்வதற்கு முதல் அவர்கள் ஜபித்தார்கள் அப்போஸர் ஒன்பது நாற்பது அடையாளம் அற்புதங்களுக்காக ஜபித்தார்கள் அப்போ சார் பத்தாம் அதிகாரம் பதினோராம் அதிகாரம் கோலியஸின் வீட்டுக்கு அதாவது அந்நிய ஜாதிகளுக்கு அந்த பொழுது அந்த வேத வசனம் ஜபத்தின் ஊடாகவே அதில் எல்லா ரெண்டு ரெண்டு சாப்டர்லயும் ஜபம் தான் அதற்கு மையமாகவே காணப்படுகிறது அப்போ சார் பன்னெண்டு பன்னெண்டு பேதூர் சிறையில் இருக்கக்குள்ள ஜப கூட்டம் நடக்குது சிற கதவுகள் துறக்கப்படுது அப்போ அப்போ சார் பதிமூன்று முதலாம் அதி முதலாம் வசனத்திலிருந்து மூன்றாம் வசனம் வரை முதலாவது மிஷன் ஊழியத்துக்கு ஒரு குழுவை அனுப்புவதற்கு முன்பதாக பாவுலையும் பாணபசேம் அனுப்பதற்கு முன்பதாக ஜெபம் நடைபெறுகிறது அப்போஸ்டர் பதினாலு இருபத்தி மூன்று புதிய சபைகளுக்கு தலைவர்களை நியமிக்க முன்பதாக ஜெபித்தார்கள் அப்போஸ்டர் பதினாறு இருபத்தஞ்சு சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் சிறையில் ஜெபித்து சிலை அதிபதி அவர் வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார் அப்போஸ்டர் இருபது முப்பத்தாறு ஒரு சபையை சாபித்தபின் அந்த சபையை விட்டு செல்லுவதற்கு முன்பதாக சபை தலைவர்கள் செல்வதற்கு முன்பதாக அவங்க ஜபிக்கிறாங்க அப்போஸ்டர் இருபத்தொன்று ஐந்து பாவுல் பயங்கரமான சூழ்நிலைக்கு முகம் கொடுப்பதற்கு முன்பதாக ஜபிக்கப்படுகிறது அப்போ இருபத்தி ரெண்டு பதினேழு ஜபத்தில் எதிர்கால ஊழிய திட்டங்களை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் அப்போசை இருபத்தி எட்டு எட்டு அற்புதங்களுக்காக அவர்கள் ஜபிக்கிறார்கள் இதை விட உங்களுக்கு ஏதாவது இன்னும் அதிகமாக வேணுமா ஜபம் முக்கியம் என்று காட்டுறதுக்கு சபை ஒன்று கூடி ஜபி ஆதி சபையில் இருந்த வல்லமை எங்களுக்கு இல்லாமல் போய்விடும் ஆதி சபையில் இருந்து எங்களுக்கு எல்லாம் போய்விடும் ஆதி சபை வல்லமையாக செயல்படுவதற்கு காரணம் அந்த சபையில் இருந்த விசுவாசிகள் ஒன்று கூடி அவர்கள் ஜெபித்தார்கள் எல்லாமே ஜெபத்தில் செய்யப்பட்டது நான் உங்களுக்கு சொன்ன காரியங்களை எடுத்து பாருங்கள் ஒவ்வொரு சபை தீர்மானமும் ஜெபத்தினாலே எடுக்கப்பட்ட தீர்மானங்களாக இருக்கிறது ஒரு தீர்மானம் கூட அவர்கள் ஜெபம் பண்ணாமல் எடுக்கவில்லை நாட்ஸ் த கமிட்மெண்ட் த புரயா அவ்வாறான ஒரு அர்ப்பணிப்பு அவர்கள் ஜெபத்தில் கொடுத்திருந்தார்கள் அவருக்கு தெரியும் அவர்களுக்கு தெரிந்திருந்தது தேவன் செயல்படுவது ஜபத்தினூடாக அதான் நான் சொன்னேன் ஆதி சபை ஆரம்பித்ததே ஜபத்தினூடாக அவர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டது ஜப பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டது ஜபத்தினூடாக என்றால் அவர்கள் நன்றாக அறிந்திருந்தார்கள் இந்த சபையை முன்கொள்ள செல்ல வேண்டும் என்றால் ஜபத்தின் ஊடாக மட்டும்தான் இந்த சபை முன்னால் செல்ல போகிறது டைம் இல்லாதபடியை நான் சுருக்கமான ஒரு காரியத்தை சொல்றேன் ஜபத்தை பாட்டி சார்ஜன் என்பவர் வந்து கிங் ஆஃப் அண்ட் அவருக்கு சொல்வாங்க அவர் வந்து பிரசங்கிப்பவர்களின் ஒரு அரசன் என்று சொல்வார் அவர் சொன்னது ஒரு காரியத்தை சொல்றேன் ஒரு சபையின் ஆவிக்குரிய நிலையை அந்த சபையின் ஜப கூட்டங்களின் ஊடாக அறிந்து கொள்ள முடியும் ரைட் அதனால் ஜப கூட்டம் கிருபையின் மீட்டராக காணப்படுகிறார் மீட்டராக காணப்படுது அந்த மீட்டர் ஊடாக தேவன் எவ்வளவு அந்த சபையோடு செயல்படுகிறார் என்பதை நிர்ணயிக்க முடியும் சபைக்கு அருகில் தேவன் இருந்தால் அந்த சபை ஜபிக்கும் சபை சபைக்கு அருகில் தேவன் இல்லாவிட்டால் அந்த சபை தூங்கும் சபை உண்மை இன்றைக்கு நாங்கள் ஒன்று கூடி ஜபிக்கிறதுக்கு ஒரு சொல்லி ஒரு அழைப்பை கொடுத்தண்டை எத்தனை பேர் எங்களை ஜப கூட்டத்துக்கு வராங்க வாலிபர்கள் மத்தியில் இந்த கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும் என்று நான் இவ்வளவோ ஜபித்து பாடுபாட்டு கொண்டு இருக்கிறேன் இப்பொழுது நாங்கள் செய்கிற ஒரு விஷயம்தான் முழு நேர இரவு ச ஜபிப்புகிறது வந்து ஒவ்வொரு போய நாளுக்கு முதல் நாள் இரவு வாலிபர்கள் எல்லாருக்கும் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த வருஷத்தில் முழு இரவு நாங்கள் ஜபிக்க போகிறோம் வேலை செய்கிறப்படி அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எனக்கு அவங்கள கொண்ட முடியாது அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு காது வாங்க நாங்கள் ஜபிப்போம் ஒன்று கூடி அந்த ஆவி எங்களுக்குள்ள வராட்டி எங்களுக்கு ஒரு நாளும் இந்த பரம்பரையிலையோ எந்த பரம்பரையிலும் எழுப்புதல காண முடியாது காண முடியாது ஜபம் கட்டாயம் தேவை ரைட் ஜபம் கட்டாயம் தேவை நான்காவது விஷயம் ரைட் தேவ மகிமை தேவனை மகிமைப்படுத்தும் சபையில் இருக்க வேண்டிய நான்காவது விஷயம் என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவரால் வலுவூட்டப்பட்ட ஒரு சபையாக இருக்க வேண்டும் பரிசுத்த ஆவியானவரால் வலுவூட்டப்பட்ட ஒரு சபை வசனம் நாங்கள் வாசிப்போம் எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது இந்த இடத்தில் அவர்கள் பயம் உண்டாயிற்று என்ற வசனத்துக்கு உண்மையான அர்த்தம் தேவயின் சொல்லுது வியப்படைந்தார்கள் இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது அவர்கள் நிரம்பப்பட்டிருந்தார்கள் அதிசயங்கள் அவர்கள் மத்தியில் விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது சபையில் இருந்த எல்லோருமே தேவன் வியக்கமான காரியங்கள் செய்வார் என்ற எதிர்பார்ப்பு அவர்களுக்கு காணப்பட்டது தேவர்கள் தேவன் அவர் மத்தியில் இருந்ததை அவர்கள் நன்று தெரிந்திருந்தார்கள் இட்ஸ் அது வந்து ஒரு உணர்வு அல்ல அவர்கள் செயலின் ஊடாக தேவன் செய்த செயலின் ஊடாக தேவன் நம்மத்தில் மத்தியில் இருக்கிறார் என்பதை அவர்

இயற்கையாக செய்யக்கூடிய காரியங்களுக்கு அப்பால் பட்ட ஒரு செயல் அடைந்தால் தான் ஒரு வியப்பை ஏற்படுத்துகிறது ஒவ்வொரு நாளும் அவர் இயற்கையால் மனிதனுக்கு செய்யக்கூடிய அப்பால் பட்ட காரியங்கள் அவர்கள் மத்தியில் நடந்து கொண்டிருந்தது அதான் அவர்கள் வியப்படைவதற்கு காரணம் இவ்வாறு தேவனால் மாத்திரமே செயல்பட முடியும் அந்த சபையில் அடையாளங்கள் அற்புதங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது வேத வசனம் எங்கோ போதிக்கப்படுகிறது அந்த இடங்களில் அடையாளம் அற்புதங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது நான் நடந்த சில இடங்களை உங்களுக்கு பரு சொல்லுறேன் உங்களுக்கு வீட்டு போய் வாசிக்கலாம் அப்போது ஒரு மூன்று மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஐந்தாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் ஐந்தாம் அதிகாரம் பதினைஞ்சி பதினாறாம் வசனம் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றுலேருந்து முப்பத்தி நாலாம் வசனம் முப்பத்தேழாவது வசனம் நாற்பது நாற்பத்தொன்று ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி மூன்று முப்பத்தி நாலு முப்பத்தேழு நாற்பது நாற்பத்தொன்று இந்த வசனங்கள் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காண்பீர்கள் அற்புதங்கள் அடையாளங்கள் அவர்கள் மத்தியில் ஒரு சாதாரண விஷயம் பரிசுத்தாவினார் அவர்கள் வல்லமைப்படுத்தப்பட்ட ஒரு சபை அற்புதம் அடையாளங்களால் செயல்பட்ட ஒரு சபையாக அவர்கள் காணப்பட்டார்கள் இது இது ஒரு ஆதி சபையில் இருந்த ஒரு முக்கியமான குணாதிசயமாக இருந்தது ஐந்தாவது காரியம் என்னவென்றால் உதார குணத்தை அல்லது தாராள மனப்பான்மையை வெளிப்படுத்தும் ஒரு சபையாக இருந்தார்கள் உதார குணத்தை அல்லது தாராள மனப்பான்மை வெளிப்படுத்தும் ஒரு சபை ரைட் ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி நாலு நாற்பத்தைந்தாம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம் விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒருவருக்கொருவர் தேவையானது தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள் ரைட் இதுல கல பிழையான படிப்புகள் இருக்கிறது சோ ஐ வாண்ட் மேக் இட் ரைட் நான் உங்களுக்கு சொல்ல வர இதுல பின்னணி என்ன நான் சொல்றேன் சபை ஆரம்பிக்கப்பட்ட பிறகு எருசலத்தில் எருசலத்தில் தான் இன்னும் சபை நடக்குது விட்டு சபை வெளியில போகல எருசலத்தில் மட்டும்தான் சபை இருக்குது சபை ஆரம்பிக்கப்பட்ட பிறகு அப்போஸர் செய்கிற அற்புதங்கள் அடையாளங்கள் முழு எருசலமில் எல்லாருமே கேள்விப்படுறார்கள் எருசலத்துக்கு வெளியில இருந்த யூதர்களும் இந்த சபையை தேடி வருகிறார்கள் அது வருகிற நபர்களுக்கு இருப்பதற்கு இடம் இல்லை அவர்களுக்கு சாப்பாடு இல்லை அவர்கள் தேவைகள் சந்திப்பதற்கு யாரும் இல்லை அப்ப என்ன நடந்துச்சு அந்த நேரத்தில் அந்த விசுவாசிகள் அதாவது ஏற்கனவே சபையில் இருந்த விசுவாசிகள் இந்த சபை சபைக்கு வருகிற யூதாவுக்கு அதை எருசலமுக்கு வெளியிலிருந்து வர்ற அதை புதிய விசுவாசிகளை தங்கள் வீட்டில் வைத்து அவர்கள் தேவைகளை சந்தித்தார்கள் அவர் தேவைகளை சந்தித்து அவர் சாப்பாடு கொடுத்தார்கள் அவர்கள் தேவைகளை சந்தித்தார்கள் அவர்கள் தேவைகள் எல்லாம் சந்தித்து விசேஷமாக அந்த தேவையை சந்திப்பதற்கு தங்களிடம் பணம் இல்லாத போது தங்களிடம் இருந்த சொத்தையாவது விற்று அவர்களுக்கு தேவைகளை சந்திக்க வைத்தார்கள் சில விசுவாசிகள் வந்து அவர்கள் வந்து அவர் என்ன நடக்குது பார்த்துட்டு அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் சொல்கிறார்கள் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் இங்கே இருந்து தேவ வார்த்தையை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போஸ்டர்லிருந்து தேவ வார்த்தையை கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காக நாங்கள் இன்னும் இந்த கொஞ்சம் காலம் இந்த இடத்துல இருக்க வேண்டும் இருக்கணும்னு சொன்னோன்னா அவங்களுக்கு இன்னும் தேவை அதிகரிக்குது ஒரு நாள் சாப்பாடு கொடுத்து பத்தாது அவங்க மாதக்கணக்கில் அவங்க இருக்க போகிறாங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அவங்களோட தேவையை சந்திக்கணும் அப்போ என்ன நடக்குது அந்த தேவைக்கு தேவையான பணம் அந்த தேவைக்கு தேவையான காரியங்களுக்கு அவர்கள் இருந்த காரியங்களை விற்றாவது அவர்களின் தேவையை சந்தித்தார்கள் இதுதான் உண்மை நான் சொல்றது ரைட் ஸோ ஆதி சபையில் தேவை இருக்கிற நபர் இருக்கவில்லை என்று கூறுறது காரணம் இதுதான் அந்த முதலாவது சபை ஸ்தாபித்தப்பட்ட பிறகு அவங்களுக்குள்ள இருந்தவங்களுக்கு தேவை என்ற அடிப்படை தேவை சாப்பாடு இருக்க இடம் அந்த தேவைகள் அவர்களுக்கு இருக்கவில்லை ஏனென்றால் அந்த தேவைகளை விசுவாசிகள் ஒன்று கூடி அந்த தேவைகளை சந்தித்தார்கள் ரைட் ஸோ இன்னொரு காரியம் சபையில் இருக்க வேண்டிய காரியம் விசுவாசிகளுக்குள் இருக்கிற தேவைகளை எங்களுக்கு சந்திக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அது ஒரு ஆதி சபையின் குணாதிசயமாக காணப்படுகிறது ஆறாவது விஷயம் தினமும் சுவிசேஷம் அறிவிக்கும் சபை இந்த சபை தினமும் சுவிசேஷம் அறிவிக்கும் சபை ரெண்டு நாற்பத்தி ஏழு நாங்கள் வாசிப்போம் ரச்சிக்கப்படுகிறவர்களை கத்தர் அணு சபையில் சேர்த்து கொண்டு வந்தால் ரச்சிக்கப்பட்டவர்கள் ரச்சிக்கப்பட்டவர்களை கத்தர் கிழமைக்கு ஒரு தடவை ஞாயிற்றுக்கிழமை சபையை சேர்த்து கொண்டு வந்தார் அப்படியே சொல்லப்படுது தினமும் அண்டர்லைன் பண்ணுங்க தினமும் ஒவ்வொரு நாளும் அந்த மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் சபை நடைபெற்றது ஒவ்வொரு நாளும் மக்கள் அன்று அன்று காரணம் காரணம் நான் உங்களுக்கு சொன்ன சொன்ன நீங்கள் சாட்சியாளராக மாறின பின்பது பரிசு தாவியான கனிகளும் வரங்களோடு நீங்கள் செயல்படுகிற பொழுது நீங்கள் வேலை செய்யலாம் உங்கள் வீட்டில் இருக்கலாம் உங்கள் பக்கத்து அயலாரோடு கொடுக்கல் வாங்கல் செய்யலாம் கொடுக்கல் வாங்கல் செய்கிற எல்லா நேரத்திலும் அவர்களுக்கு இருந்த ஒரே யோசனை எப்படி நான் இந்த நபரை இயேசுவின் நல்ல அதாவது சாட்சியாளராக என் சாட்சி எப்படி அவருக்கு சொல்றது இயேசுவின் வாழ்க்கையில் செய்தது நான் அப்படி அவருக்கு சொல்றது அதான் அவருடைய ஒரே நோக்கமாக இருந்தது அதனால் ஒவ்வொரு நாளும் தங்கள் வாழ்க்கையில் நடந்த இயேசு செய்த காரியங்களை தங்களை சுற்றி இருக்கிறவர்களோடு பகிர்ந்து கொண்டு அவர்களுக்கு சொல்வதன் காரணமாக ஒவ்வொரு நாளும் மனிதர்கள் ரச்சிக்கப்பட்டார்கள் ஒவ்வொரு நாளும் தினமும் மனிதர்கள் ரச்சிக்கப்பட்டார்கள் அப்போ சார் ஐந்து பதினாலு இவ்வாறு கூறப்படுகிறது திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள் திரளான புருஷர்கள் ஸ்திரீகள் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தருடைய கர்த்தர் கர்த்தரிடமாக அதிகம் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள் என்னென்ன அந்த விசுவாசம் வந்தது அவர்களுக்கு எப்படி அவர்களுக்கு அந்த விசுவாசம் வந்தது சாட்சியாளர்கள் அவர்கள் தங்கள் சாட்சியை கூறுகிறபடியால் அவர்கள் விசுவாசம் அதிகரிக்க தொடங்கியது எல்லாருமே ஒவ்வொரு நாளும் அவர்கள் சாட்சியாளராக தங்களுடைய தங்களுக்கு செய்த காரியங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து பொழுது அதிக அதிகம் ஆலிம இஸ்ரீகளும் விசுவாசிகளும் கர்த்தரிடம் அதிகமாய் சேர்க்கப்பட்டார் அப்போ எட்டு நாள் எவ்வாறு கூறப்படுகிறது சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் முக்கிய விஷயம் இதுதான் ஆ அப்போஸ்தர் புத்த அப்போஸ்தர் புத்தத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா உபத்திரம் சபைக்கு வாரது ஒரு நல்ல காரியமாக தான் இருந்துச்சு நாங்கள் இன்னைக்கு உபத்திரம் வந்தோன்னு நாங்கள் வந்து ஜெபிக்கிறோம் சொல்கிறோம் உபத்திரம் ஆண்டவரே நோ பர்சிக்யூஷன் எடுத்துருங்க 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 நான் ஜபிக்கிறோம் ஆனால் அப்போஸ்தர் புத்தத்தில் உபத்திரம் வந்தோன்னு எட்டாம் அதிகாரம் நாங்கள் சொன்னோம் உங்களுக்கு முதல் எட்டாம் அதிகாரம் முதலாம் வருஷம் நீங்கள் வாசி பார்த்த விலங்கு உபத்திரம் வந்தோன்னே விசுவாசிகள் சிதறப்பட்டார்கள் எங்கே சிதறப்பட்டார்கள் சமரியாவுக்கும் யூதாவுக்கும் அது நடந்துச்சு அங்கே எல்லாமே நட்செய்தி போயிட்டு ரைட் அப்ப சிதறப்படுகிற பொழுது சபை உபத்திரத்தின் ஊடாக இன்னுமே முன்னோக்கி சொல்லுகிறது அப்ப பரிசுத்த ஆவியானவர் சில நேரங்களில் ஒரு சபை ஒரே இடத்துல இருந்து தங்கி கொண்டு அந்த சபை அந்த வசனத்தை சுவிசேஷத்தை வெளியே கொண்டு போக விட்டால் சில காலங்களில் அவரே உபத்திரத்தை அனுப்புறாரோன்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது இவங்களை எப்படியாவது சிதற விடுவோம் கொஞ்சம் எட்டாவது இவங்க போய் நற்செய்தியை சொல்லட்டும் ரெண்டு கேள்வி முக்கியமான விஷயம் இது இதுதான் அதாவது இப்போ அவங்க அந்த காலத்துல ஒவ்வொரு நாளும் மக்கள் வந்து ரட்சிப்புக்குள்ள வந்து கொண்டிருக்கிறாங்க கடைசி விஷயத்தை பார்ப்போம் முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்ட சபை இதுதான் என்ற கடைசி விதியம் எல்லாத்தையும் கன்க்ளூட் பண்ண எல்லாத்தையும் கடைசியாக ஒன்று சேர்க்கிற ஒரு விஷயம் அவர்கள் முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சபையாக இருக்கிறது நான் உங்களுக்கு காட்டினேன் அப்போஸ் ரெண்டாம் அதிகார நாற்பத்தி ரெண்டு வசத்தில் உறுதியாய் தரத்திருந்தார்கள் நான் சொன்னேன் இன்னொரு 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 பைபிள் வெர்ஷனில் அது சொல்லப்படுறது வந்து அவர்கள் தங்களை அர்ப்பணித்தார்கள் ஒரு சபை அர்ப்பணிக்கப்பட்ட சபையாக இருக்க வேண்டும் ஒரு சபை வந்து விசுவாசிகள் எல்லோரும் ஒன்று கூடியிருந்து அவர்கள் வந்து எல்லா பொருட்களையும் பொதுவாக கொடுத்து அவர்களுக்குள் ஒரு பெரிய ஒரு அர்ப்பணிப்பு காணப்பட்டது தாங்கள் முழுமையாக தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று ரைட் நாங்கள் பார்க்கலாம் அதே காரியத்தை ஒன்று பதினாலு அப்போஸ் ஒன்று பதினாலு நாங்கள் வாசிப்போம் அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாலோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒரு மனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் அர்ப்பணித்திருந்தார்கள் என்று திரும்பி கூறப்படுகிறது அப்போ ரெண்டு நாற்பத்தாறு வாசிங்க அவர்கள் ஒரு மனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து அனுதினமும் தரித்திருந்து என்னது ஒரு மனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் ஒவ்வொரு நாளும் தங்களை அர்ப்பணித்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி முழுமையாக ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட சபை ஒவ்வொரு விசுவாசிகளிட லாங்குவேஜ் அவங்க பேசுற மொழி அர்ப்பணிப்பு 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 அவங்களுக்கு சபை வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு வார இன்னும் ஒரு விஷயம் இல்ல டு ஒரு கிழமையில செய்யணும் பிள்ளைய பார்த்துக் கொள்ளணும் அனுப்பணும் வேலைக்கு போகணும் பிள்ளைய டியூஷனுக்கு அனுப்பணும் சபைக்கு நோ அப்படி ஒரு லிஸ்ட்ல ஒரு ஒரு காரியம் அல்ல சபை அவர்கள் வந்து அவருடைய வாழ்க்கையில் மத்தியமே இருந்தது வந்து சபை எல்லாமே தொடங்கியது சபையில்தான் எல்லாமே முடிந்தது சபையில்தான் அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு அவர்களுக்குள் இருந்தபடியால் தான் அவர்கள் முடியுமா இருந்தது அந்த சபையில் தேவ வல்லமையை காண்பதற்கு சபை இந்த நேரத்தில் என்னுடைய கோவித்துக் கொள்ள வேணாம் நான் சொல்ற காரியத்துக்கு ஆனால் எங்களுக்கு சபையை நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு 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 இன்னொரு காரியம் இன்னொரு காரியமாக நாங்கள் செய்தாண்டால் தேவோட வல்லமை எங்கள் மத்தியில் காண முடியாது இவ்வாறான ஒரு அர்ப்பணிப்பு எங்களுக்குள் வர வேண்டும் இவ்வாறான ஒரு அர்ப்பணிப்பு இல்லாவிட்டால் எங்களுக்கு சபையில் அதாவது ஆதி சபையில் கண்ட அந்த அந்த அவ்வாறான ஒரு வல்லமையான காரியத்தை எங்களுக்கு காண முடியாமல் போய்விடும் விசுவாசிகள் முழுமையாக சபைக்கு தங்களை அர்ப்பணித்தார்கள் ஞாயிற்றுக்கிழமைக்கு மாத்திரமல்ல சபை அவர்களின் வாழ்க்கையின் மத்தியமாக மாறியது இது தேவனை மகிமைப்படுத்தும் சக சபைக்கு இருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான அம்சமாக காணப்படுகிறது இந்த காலை நேரத்தில் நாங்கள் ஏழு காரியங்களை பார்த்தோம் ஏழு காரியங்களை பார்த்தோம் நான் மீண்டும் உங்களுக்கு அந்த ஏழு காரியங்களை நினைவூட்டுகிறேன் ரைட் தேவ மகிமைப்படுத்தும் சபை தேவ வசனத்தின் அடிப்படையில் கட்டுப்பட்டுள்ள சபை தேவ மகிமைப்படுத்தும் சபை ஒரு நண்பத்துவமான சபை தேவனை மகிமைப்படுத்தும் சபை ஜெபத்திலும் நமஸ்காரத்திலும் புத்துணர்ச்சிக்கப்பட்ட சபை தேவனை மகிமைப்படுத்தும் சபை வந்து பர்சு தாவியானவரால் வலுவூட்டப்பட்ட சபை தேவனை மகிமைப்படுத்தும் சபை வந்து உதார குணத்தை அல்லது தாராள மனப்பான்மை வெளிப்படுத்தும் சபை தேவனை மகிமைப்படுத்தும் சபை தினமும் சுவிசேஷம் அறிவிக்கும் சபை தேவனை மகிமைப்படுத்தும் சபை முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்ட சபை இந்த காலை நேரத்தில் நாங்கள் கேட்கறது இதுதான் இந்த ஏழு விடயங்களை எங்கள் மத்தியில் நீங்கள் காண்கிறீர்களா ஒரு ஒரு நிமிஷம் படுங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கண்களை மூடுங்க